இன்செப்ஷன் 2010 வெளியான அமெரிக்க அறிவியல் அதிரடி திரைப்படம். கிறிஸ்டோபர் நோலன் எழுதி தயாரித்து இயக்கிய ஒரு படம். இதில் லியோனார்டோ டிகாப்ரியோ முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார். இத்திரைப்படத்தின் கதை சுருக்கம்: பிறர் கனவில் சென்று அவர்களிடமிருந்து வெளிக்கொண்டு வர இயலாத இரகசியங்களை பிரித்து எடுத்து வரும் டோம் காப் எனும் கதாபாத்திரத்தில் டிகாப்ரியோ நடித்திருந்தார். மனைவியின் மரணத்தின் மர்மங்களால் தன் குடும்பம் மற்றும் நாட்டுமையை இழந்து வாடும் டோம் மறுவாழ்வு வேண்டுமெனில் ஓர் பன்னாட்டு நிறுவன தலைவரின் மகனின் மனதில் ஓர் எண்ணத்தை விதைக்க வேண்டும். காஃபியின் சாதாரண வேலையான ரகசியத்தை பிரித்தெடுப்பதை விட இந்த எண்ணத்தை விதைப்பது என்பது கடினமான வேலை. இந்த திரைப்படத்தை நீங்கள் இன்னும் அதிகமாக ரசிக்க கான்சியஸ் ஸ்டேட், அதாவது விழிப்பு நிலை என்பதை பற்றி தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். விழிப்பு நிலை, நீங்கள் இதில் விழித்திருக்கிறீர்கள், உங்களை சுற்றி யார் யார் இருக்கிறார்கள், என்னென்ன நடக்கிறது என்பதை பற்றிய முழு உணர்வுடன் நீங்கள் நடந்து கொள்கிறீர்கள். இதற்கு பெயர் விழிப்பு நிலை என்று அர்த்தம். விழிப்பு நிலைக்கு அடுத்ததாக வருவது கனவு நிலை. இதில் நீங்கள் உறங்கி கொண்டிருக்கும் பொழுது நடைபெறும் ஒரு நிலையாகும். இதில் உங்கள் எண்ணங்கள் வேறு ஒரு பரிமாணத்தில் உங்களை கொண்டு செல்லும். மேலும் இதில் காலம் அதுவும் இன்னொரு பரிமாணத்தில் செயல்படும். சில நேரம் காலம் வெகு நீளமானதாக இருக்கலாம் அல்லது மிகச்சிறியதாக கூட இருக்கலாம். இந்த படத்தின் கதாநாயகன் மற்றும் அவரது சகாக்கள் இந்த கனவு நிலைக்குள்ளே சென்று இன்னொரு மனிதனின் எண்ணங்களை திருடுவது அல்லது எண்ணத்தை விதைப்பது போன்றதொரு வேலையை செய்கிறார்கள். ஆகவே நீங்கள் கனவு நிலை, விழிப்பு நிலை ஆகிய இரண்டு நிலை பற்றிய முழு தெளிவுடன் இத்திரைப்படத்தை காணும் பொழுது நீங்கள் இத்திரைப்படத்தை மேலும் ரசிப்பீர்கள் என்று நான் கருதுகிறேன். நன்றி.